அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவன் மண்ணாலான ஒரு சுயம்பு மூர்த்தியாக அருள் காட்சி கொடுக்கறாங்க. இந்த ஆலயம் எங்கு இருக்கு அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் விளமல் என்ற ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு பதஞ்சலி மனோகரர் திருக்கோயிலின் தனி சிறப்புகள் மற்றும் வரலாற்று பின்னணி கதைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதஞ்சலி மனோகரர் ஆலயம் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளமல் என்ற ஊரில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தின் மூலவராக பதஞ்சலி மனோகரர் இருக்கார். இந்த ஆலயத்தின் அம்மனுடைய திருநாமங்கள் என்ன அப்படின்னா, மதுரபாஷினி மற்றும் யாழினும் மென்மொழியம்மை. மேலும் இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக வில்வம் மற்றும் கிலுவை மரம் இருக்கு. தல தீர்த்தமாக அக்னி தீர்த்தம் இந்த ஆலயத்தில் இருக்கு. இதையடுத்து இந்த ஆலயத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவன் மண்ணால் ஆன ஒரு சுயம்பு மூர்த்தியாக அருள் காட்சி கொடுக்கிறாரு. இங்கு இருக்கக்கூடிய மூலவரின் முன்பு தீப வழிபாடு நடக்கும்போது அந்த ஒளி லிங்கத்தில் பிரதிபலித்து லிங்கமானது தீப ஜோதியாக தெரிவதை நம் கண்களால் காண முடியும். மேலும் சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 153வது தேவார தலமாக இருக்கு. இதையடுத்து இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பதஞ்சலி முனிவர் ஈசனுடைய நடன கோலம்கான தவம் இருந்திருக்கார். இவருடைய தவத்திற்கு மகிழ்ந்த ஈசன் தில்லையில் தன்னுடைய திரு நடனத்தை காண்பித்தாராம். இந்த நடனத்தை வியாக்கரபாதரும் கண்டு மகிழ்ந்திருக்கார். அத்துடன் இந்த இரண்டு முனிவர்களும் சிவனிடம், ஐயனே உன்னுடைய நடனம் கண்டோம், இந்த ஆனந்த நடனத்துடன் தங்களின் அஜாப நடனத்தையும் மற்றும் ருத்ர தாண்டவத்தையும் என்றென்றும் காண விரும்புகிறோம். மேலும் உன்னுடைய பக்தர்களுக்கும் உன்னுடைய திருவடி தரிசனத்தை காண்பித்து அருள வேண்டும் என அந்த இரண்டு முனிவர்களும் வேண்டியிருக்காங்க. அதற்கு ஈசன், நீங்கள் இருவரும் ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படும் திருவாரூர் செல்லுங்கள், அங்கே என்னுடைய நடனத்தையும் திருவடி தரிசனத்தையும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே அந்த இருவரும் திருவாரூர் வந்திருக்காங்க. அங்கே எங்கு பார்த்தாலும் சிவலிங்கமாகவே காட்சி கொடுத்திருக்கு. இதனால் பதஞ்சலி முனிவர் தன்னுடைய உடலை பாம்பாகவும், வியாக்கரபாதர் தன்னுடைய காலை புலிக்காலாகவும் மாற்றி திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாம்பாலை வணங்கியிருக்காங்க. அந்த அம்மன் கூறியபடி விளமல் என்ற இடத்தில் விமலாக்கா வைரம் என்ற தேவலோக மண்ணில் பதஞ்சலி முனிவர் லிங்கம் பிடித்து வழிபட்டிருக்காரு. இந்த வழிபாட்டின் பலனாக சிவன் தோன்றி அஜ்பாவன நர்த்தனம் ஆடி அவருடைய பாதத்தை காட்டியிருக்காராம். இந்த சிவன் பதஞ்சலி மனோகரர் என்று அழைக்கப்பட்டிருக்காரு. சிவபெருமான் நடனமாடிய போது காட்டிய திருவடி ருத்ரபாதம் எனப்பட்டிருக்கு. அவர் நடனமாடிய இடம் விளமல் என சொல்லப்படுது. இதற்கு திருவடி என பொருளும் இருக்கு. இந்த தரிசனத்தை விஷ்ணு மற்றும் பிரம்மா, முசுகுந்த சக்கரவர்த்தி மற்றும் அனைத்து தேவாதி தேவர்களும் கண்டு களித்திருக்காங்க. சிவபெருமான் காட்டிய ருத்ர பாதத்திற்கு இன்றளவும் தினமும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருது. இதனால் இந்த தலம் திருவடி சேத்திரம், திருவிளமல் மற்றும் சிவபாத ஸ்தலம் எனவும் போற்றப்படுது. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல பெருமைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோயிலின் மூலஸ்தானத்தில் லிங்கம், அதற்கு பின்புறம் நடராஜர், மூலஸ்தானத்திற்கு முன்புறம் சிவனுடைய பாதம் என ஒரே சன்னதியில் சிவனின் மூன்று வடிவங்களை நம்மளால் தரிசிக்க முடியும். திருவாரூரில் தியாகராஜரின் முகத்தையும் இங்கு சிவபாதத்தையும் ஒரே நாளில் தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பிறவாநிலை கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சிவன்
மணல் லிங்கமாக காட்சி கொடுத்தாலும் அவருக்கு தீபாராதனை காட்டும்போது லிங்கம் ஜோதி சுரூபமாக காட்சி கொடுக்குது. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மதுர பாஷினி அம்பாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிவனுக்கு வெப்பமான நெற்றிக்கண் இருப்பதைப் போல் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்மனாகிய மதுரபாஷினிக்கு சந்திரனைப் போல் குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருக்கு. பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்ட வந்தே மாதரம் தேசபக்தி பாடலில் வரும் மதுரபாஷினி என்ற வரிக்கு அடிப்படையான அம்மன் இவங்க தானா. மேலும் மனிதனுக்கு தேவையான 34 சௌபாக்கியங்களையும் தரும் இந்த அம்மனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சடாசர தேவியாக, ராஜேஸ்வரியாக, கல்விக்கு அரசியாக இருக்காங்க. இதனால் இந்த தலம் வித்யாபீடமாகவும் பார்க்கப்படுது. அகத்தியர் இந்த அம்மனை ஸ்ரீரர தாரிணி, ராஜசிம்மாசனேஸ்வரி, ஸ்ரீ லலிதாம்பிகையே என புகழ்ந்து பாடியிருக்கார். மேலும் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கும் பெற்றோர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மதுரபாஷினிக்கு தேன் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அர்ச்சனை செய்து அந்த தேனை குழந்தையின் நாவில் தடவி வேண்டிக்கொண்டு பின்பு பள்ளிகளில் சேர்க்கும் நடைமுறை இங்கு இருக்கு. இதனால் குழந்தைகளின் கல்வி சிறக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருது. குறிப்பாக வாய் பேச முடியாதவர்கள் மற்றும் திக்குவாய் பிரச்சனை உள்ளவர்களும் இந்த அம்மனை வேண்டினால் விரைவில் குணமாகும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கு. இதை அடுத்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அமாவாசை அன்னாபிஷேகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக சிவன் கோயில்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்றுதான் அன்னாபிஷேகம் செய்வாங்க. இங்கு எல்லா அமாவாசை நாட்களிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது. மேலும் பித்ருக்களுக்கு முறையாக திதி மற்றும் தர்ப்பணம் செய்யாதவர்கள் அமாவாசை அன்று திருவாரூர் கமலாலய தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பிதுர் கட்டடத்திலும் இங்கிருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்திலும் நீராடுகிறார்கள். அதன் பிறகு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தலைமுறை சிறக்க ஆசீர்வதிப்பார்களாம். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையன்று இந்த வழிபாட்டை செய்வது இன்னும் தனி சிறப்பாக இருக்கு. மேலும் விபத்தில் அகால மரணம் அடைந்தவர்களுக்காகவும் இறக்கும் தருவாயில் அவஸ்தைப்படுவோருக்காகவும் இந்த மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகராக சித்தி விநாயகர் காட்சி கொடுக்கிறார். இங்கிருக்கக்கூடிய ராஜதுர்க்கை அம்மன் 8 கைகளுடன் இருக்காங்க. வலது கையில் சூலமும் இடது கையில் கிளியும் தாங்கி சிம்ம வாகனத்தில் இருப்பது தனி சிறப்பாக இருக்கு. மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இந்த துர்க்கையை வழிபாடு செய்தால் தோஷம் விலகும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருது. முக்கியமாக தசரதர் மன்னர் புத்திர பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்த தலங்களுள் இதுவும் ஒன்றாக இருக்கு. மேலும் சிவனின் பாத தரிசனம் காட்டிய தலம் என்பதால இங்கு நவகிரகங்கள் கிடையாது. குறிப்பாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து ஆடிய வடகிழக்கு திசையை நோக்கி தலையை திருப்பியிருப்பதை இன்றும் காண முடியும். மேலும் பைரவர் இந்த ஆலயத்தில் நவகோள்களின் அதிபதியாக க்ஷேத்திர பாலகராக இருப்பதால் இங்கு நவகிரக சந்நிதி எதுவும் இல்லை. விநாயகரின் கையில் மத்தக மணியுடன் அருள்பாலிக்கிறார். மேலும் ஆலயத்தில் விஷ்ணுவின் தலையில் சிவனின் திருவடி இருப்பதும் மற்றும் யம சண்டிகேஸ்வரர் வித்தியாசமாக அமர்ந்திருப்பதும் இந்த ஆலயத்தின் சிறப்பம்சமாக இருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் பிரார்த்தனைகள் மற்றும் நேர்த்தி கடன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், கல்வியில் மேன்மையடைய விரும்புபவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கிருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அன்னம் சாத்தி வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. இதையடுத்து நேர்த்தி கடன்கள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள் மற்றும் திருமண தடை உள்ளவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கிருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு அன்னம் சாத்தி வழிபடுகிறார்கள். மேலும் கல்வியில் சிறந்து விளங்க இங்கிருக்கக்கூடிய அம்மனுக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படுது. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
சிவபெருமான் தன்னுடைய திருப்பாதம் காட்டி நடனமாடிய தலம் என்பதால் மார்கழி திருவாதிரை இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. இதை தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவில் சிவன் திருவடி பாதத்தை காட்டிய அற்புத தலமாகிய அருள்மிகு பதஞ்சலி மனோகரர் திருக்கோயிலின் அதிசயம் மற்றும் அற்புதங்களை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.